ஹாய் ஹலோ இது புவன்ஸ் ட்ரீம்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மூங்கால் மிக்ஸ்டு கொழா புட்டு உங்களுக்கு புட்டு தெரிஞ்சிருக்கும் பட் நான் அதில் ஒரு ஸ்லைட் வேரியேஷன் கொடுத்துருக்கேன் மூங்கால் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதாவது பாசிப்பருப்பு ஒரு விசில் விட்டு அதையும் மிக்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையானது ஒரு கப் பச்சரிசி மாவு இதை நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது அரிசியை கழுவி நல்லா கா வெயிலில் காய போட்டு அரைச்சி வச்சது ஒரு கப் தேவை நெக்ஸ்ட்டு ஒரு கப் கிரேட்டட் கோகனட் அதாவது துருவின தேங்காய் எடுத்திருக்கோம் ஒரு கப் ஒரு விசில் விட்டு பாசிப்பருப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஹாஃப் பாயில்டு இது அப்புறம் ஒன்னே கால் கப்பு நம்மளுக்கு வாட்டர் தேவைப்படும் அப்புறம் ஒரு முக்கால் கப்பு கம்பு கரும்பு சக்கரை தேவைப்படும் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இது டேஸ்டியாக இருக்கும் ப்ளஸ் ஹெல்த்திங்கிறதுனால இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் நீங்கள் அரிசி மாவு தண்ணி அப்புறம் அந்த மூங்கால் அதாவது பாசிப்பருப்பு உப்பு இந்த நாளையும் இதை மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நான் பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணி தெளித்து தெளித்து தான் நீங்கள் இப்போ ஒரேடியாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப களி மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் தண்ணி தெளிச்சு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் இதை வந்து நல்லா யூ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையும் இந்த மாவை வந்து நல்லா நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சரிசி மாவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா நிறைய யூஸ்க்கு இது உங்களுக்கு வரும் இப்போ வந்து இது பிடிச்சி பாருங்கள் பிடிச்சி பார்த்து உதுத்து அந்தளவுக்கு கொடுக்கணும் லம்ஸாக ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து புட்டு ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி புட்டு ஸ்டீமருக்குள்ளே ஒரு ஹோல் இருக்கும் ஸோ அந்த ஹோலை மறைக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து ஒரு அச்சு கொடுத்துருப்பாங்க முறுக்க அச்சு மாதிரி இருக்கும் பார்க்க அது உள்ளே நம்ம போட போகிறோம் பாருங்கள் உள்ளே போட்டாச்சு இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவு லேயர் தான் ஃபில் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் மாவு லேயர் உள்ளே போடுறேன் பாருங்கள் இப்படி மாவு லேயர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும் செகண்ட் லேயராக கோகனட் போட்டுருவோம் அதாவது கிரேட்டட் கோகனட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கணும் இப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும் ஆல்டர்னேட்டிவாக ஒரு தேங்காய் ஒரு மாவு ஒரு தேங்காய் ஒரு மாவுன்னு நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஃபில் ஃபில் பண்ணி முக்கால் இதுக்கு வர அளவுக்கு பார்த்துக்கணும் ஆனால் அது அமுத்திடக்கூடாது அமுத்தாமல் சாஃப்டாக வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் நம்ம இப்போது பாருங்கள் இது ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு இப்போது லாஸ்ட்டு லேயர் கண்டிப்பாக மாவாக தான் இருக்கணும் பாருங்கள் முடிஞ்சது இப்போ வந்து லைட்டாக கரெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து லிட் போட்டு நம்ம மூட போகிறோம் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக அப்புறம் எடுக்கும் போது ரொம்ப உடஞ்சி வரும் ஸோ அப்படி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ தான் நம்ம வந்து பின்னாடி ப்ராஸ் நாப் இருக்குது இந்த நாபை வந்து நம்ம குக்கர் விசில் போடுவோம் இல்லையா அந்த விசில் போடுற இடத்துல இது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ குக்கர் வச்சாச்சு குக்கரில் தண்ணி வச்சுருக்கு குக்கரில் கேஸ்கெட் மட்டும் போட்டுக்கணும் விசில் போடக்கூடாது தண்ணி கொஞ்சம் உள்ளே ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும் இந்த பாருங்கள் விசில் போடுற இடத்துல இதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அந்த பிராஸ் நாபு இதில் வந்து செட் ஆகிற அளவுக்கு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு நான் பாருங்கள் இந்த பிராஸ் நாபை அதில் போய் அட்டாச் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு உள்ளே ஏதாவது நீங்கள் வெஜிடபிள்ஸ் பொட்டேட்டோ எதாவது பாயில் பண்ணால் கூட நீங்கள் அந்த குக்கருக்குள்ளே போட்டு கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரே தெரியாது ரெண்டு வேளை முடிஞ்சிரும் புட்டும் மேலே ஸ்டீம் ஆகிடும் உள்ளார இருக்கிற வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு வந்து நல்லா பாயில் ஆகிடும் இது நம்மளோட தான் இன்றைக்கி நான் வெறும் புட்டு மட்டும் தான் செய்கிறதுனால புட்டு மட்டும் ஸ்டீம் பண்ணுறேன் அதுக்காக இந்த குக்கர் வச்சுருக்கேன் எந்த குக்கர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெருசு பெரிய குக்கர் இருந்தால் பெருசுலேயும் நீங்கள் வைக்கலாம் டூ இன் ஒன்னாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போது இந்த லிட்டில் ரெண்டு ஓட்டை இருக்குது பாருங்கள் அந்த ஓட்டை வந்து இதுக்காக எதுக்காகனா நம்ம வந்து புட்டு ஸ்டீம் பண்ணும்போது இது வழியாக வேப்பர் வரும் அதாவது ஆவி வரும் அப்போ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி ஆவி வரலைன்னாலும் நீங்கள் ஒரு டென் to ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு இது ரிமூவ் பண்ணிடலாம் அது குக்காகிருக்கும் பாருங்கள் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பிளேட்டில் இதை அசம்பிள் பண்ணுறேன் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் பாருங்கள் செமையாக வரும் பாருங்கள் அழகாக வரும் நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஆவி பறக்கிற புட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அழகாக உடையாமல் வருது நீங்கள் போது பின்னாடி அந்த ஹோல் நான் காட்டினேன் இல்லையா அந்த ஹோல் வழியாக ஒரு ஒரு உங்கள்கிட்ட ஒரு கம்பி மாதிரி ஏதாவது ஷார்ப்பான ஒரு டூல் இருந்தால் அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணணும் இப்படி வந்து விழுகும் பாருங்கள் எப்படி சுட சுட புட்டு ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியானது ஹெல்தியானது எல்லோரும் சாப்பிடக்கூடியது இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் ப்ளஸ் வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முங்கால் ஆட் பண்ணி சே நீங்கள் இப்போ தான் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்புகிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷும் கூட நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் போடுங்க தேங்க்யூ